வீடுகளுக்கான மின்சார கட்டணத்தை விடிய அரசு உயர்த்தியுள்ள நிலையில் தேர்தலில் பொய் வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது தங்களை வஞ்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த விடிய அரசின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். அதன்படி 100 முதல் 200 யூனிட்டுகள் வரை பயன்படுத்துவோர்களுக்கு 27.50 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. 301 முதல் 400 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 147.50 ரூபாய் கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. 500 யூனிட்டுகள் வரை பயன்படுத்துவோர்களுக்கு 297.50 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதேபோல வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கும் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மின் கட்டணம் உயர்த்தப்படாது என பொய் வாக்குறுதி அளித்து வெறும் 3% வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. இந்த நிலையில் வாக்களித்தவர்களின் முதுகில் குத்தும் விதமாக திமுக அரசு மின்சார கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர்.